எக்ஸாம் எழுதும். நீங்க சர்ச்ல எவ்வளவு ஃபாலோ யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஃபாலோ. எப்படி சர்ச் பண்ணுவோம்? நீங்க சர்ச்ல for i equal to 0, i less than n, i plus plus. இப்படி கம்பேர் பண்ணுவேன், ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணுவோம். if a of i is greater than i. நடக்கும் என்னது n equal to 1, n equal to 2, அப்படி இருந்தா லீனியர். இதே 1, 2, 3 லைனா தான் இருக்கும் n, கரெக்டா? இதே 1, 2, 4, 9, அப்படி போச்சுன்னா குவாட்ரடிக். ஏன் குவாட்ரடிக்? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். 1, 2, 9, 16, 25, அதெல்லாம் என்னது? குவாட்ரடிக். ஆனா இங்க அப்படி வேல்யூஸ் எடுக்கல, லீனியர் வேல்யூஸ் எடுத்துருக்கோம். கரெக்டா? லீனியர் வேல்யூஸ்னா அந்த இங்க ரைஸ் எப்படி இருக்கும்? கிராஃப் வரைகிறோம் இல்லையா, அப்படி கிராஃப் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்குமா இல்ல மாறி மாறி போகுமா? மாறி 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 கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். லீனியர் தானே? லீனியர் போ நேரா நேரா இருக்கும். மேக்ஸ்ல இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்க, y = x. அது என்னது? ஸ்லோப். கரெக்ட்டா? y = x எப்படி வரும்? இப்படி வரும். கரெக்ட்டா? இந்த x ஓட வேல்யூ இன்கிரீஸ் ஆக y ஓட வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். கரெக்ட்டா? x ஓட வேல்யூ 1 இன்கிரீஸ் ஆச்சா y ஓட வேல்யூ 1 தான் இன்கிரீஸ் ஆகும். இது 2 இன்கிரீஸ் ஆச்சா இதுவும் 2 தான். அப்போ கான்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப இது வந்து லீனியர். சோ இங்க வந்து எப்படி இருக்கு? லீனியர். இப்ப என்ன என்னோட காம்ப்ளெக்ஸிட்டி என்ன வரும்? லீனியர். இந்த காம்ப்ளெக்ஸ் இங்க எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளவு டைம் மேக்ஸிமம் சர்ச் பண்ணுவோம். கரெக்ட்டா? மேக்ஸிமம் சர்ச் எவ்வளவு டைம்ஸ் நடக்கும்? n டைம்ஸ். ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இல்ல மூணு ரொட்டேஷன் பார்த்தோம்ல, அதுல எது வரும்? n அப்படிங்கறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மேக்ஸிமம் சர்ச். முடியும் அதுக்கான ப்ரோக்ராம் நான் போட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஒரு ரியல் டைம்ல உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன? எடுத்தோடனே ப்ரோக்ராம் போட்டுருவாங்க. என்ன பண்ணுங்க, சிபிஎஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? ப்ரோக்ராம் போட்ட முன்னாடி என்ன பண்ணுவோம்? அல்கோரிதம் இல்ல சூடோ கோட் எழுது போல ஃப்ளோ சார்ட் ஆகணும். ஸோ அந்த அல்கோரிதம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா? ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி அல்கோரிதம் எழுதுவோம். அந்த அதுல எந்த அல்கோரிதம் சூஸ் பண்ணுவோம்? என்னென்ன வழி இருக்கு? என்னென்ன இருக்கு? வேல்யூஸ் ரெண்டு அசைன் பண்ணி நம்ம ஆட் பண்றது, இல்ல ரன் டைம்ல யூஸ் சர்டிபிகேட் கெட் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இப்ப மூணு பேர் மூணு விதமா அல்காரிதம் எழுதுவாங்க. அதுல நீ எந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுவ? ஈஸியா இருக்கா? ஆ, எப்படி ஈஸியா இருக்கான்னு பாப்ப. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கு. வேற எரர்ஸ் வந்து நீ ப்ரோக்ராம் போடையிலதான் உனக்கு எரர் வரும். அல்காரிதம் வந்து இந்த மூணு அல்காரிதமுமே நீ ப்ரோக்ராம் போட மாட்டோம். ஏதோ ஒரு அல்காரிதம் எடுத்து நம்ம அதுக்குதான் ப்ரோக்ராம் போடுவோம். சோ நீ ப்ரோக்ராம் போடுறது எந்த அல்காரிதம் சூஸ் பண்ணுவ? ஒன்னு வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். வேற நான் எந்த அல்காரிதம் ப்ரோக்ராம் கரெக்டா அவுட்புட் நம்மளோட கரெக்டா நம்மளோட கரெக்டான அவுட்புட் தான் கிடைக்கும். ப்ரோக்ராம் வந்து எது இன்னும் லிஸ்டிங் சீக்கிரமா ப்ரோமியோ எது சீக்கிரமா டைம் எது கம்மியா எடுத்துக்கோ. வேற
சிம்பிளா இருக்கிறது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வேற, சிம்பிளா இருக்குங்கிறது வேற. சோ இது எல்லாமே வேரியஸ் ஃபேக்டர்ஸ். சோ சிம்பிளா இருக்கிற அல்கோரிதம் தான் சூஸ் பண்ணுவோம். இன்னொருத்தங்க எப்படி சூஸ் பண்ணலாம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கிற ப்ரோக்ராம் சூஸ் அல்கோரிதம் சூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னது, டைம் கம்மியா எடுத்துக்கிறது. சோ இந்த டைம் கம்மியா எடுத்துக்கிறது அப்படிங்கறது நீ எப்படி சொல்லுவாரு? உனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கான்னு நீ சொல்லிடலாம். டைம் கம்மியா எடுத்துக்க நீ எப்படி சொல்ல முடியும்? டைம்ங்கிறது நீ கால்குலேட் பண்ற டைமா, இல்ல நீ அதை ப்ரோக்ராமா போட்டா சிஸ்டம் உனக்கு அவுட்புட் குடுக்கற டைமா? குடுக்கற டைம் அது உனக்கு தெரியாது இல்லையா, சிஸ்டம் எவ்வளவு நேரம் எடுத்துக்கு அப்படின்னு. அப்ப அதை டிட்டர்மைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு மெட்ரிக் வேணும், கரெக்டா? உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருக்கா, அது உன்னோட இது, உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது. உனக்கு ஈஸியா இருக்கா இல்லையா, உனக்கு சிம்பிளா இருக்கா இல்லையா, அது கம்ப்யூட்டர் கிடையாது. சோ டைம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹியூமன் பொறுத்து கிடையாது. நம்ம அதை எதை பொறுத்து சொல்றோம், அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் ஆகிற டைம். என்னது எக்ஸாக்ட் டைம் ஸ்டார்ட் ஆச்சு, வழியில பெருசா எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இல்லைன்னா இந்த டைம் தாண்டாது, கரெக்டா? அட்மோஸ்ட் 11 o'clock எல்லாம் ரீச் ஆகாது, 10:05, 10:10. சரி, அதே மாதிரி 9:50 முன்னாடியும் போகாது. சோ இந்த 10:10 அப்படிங்கிறது என்னது, ரீச் ஆகாது. ரீச் இல்ல, இப்ப 10 தான் வந்து சேர வேண்டிய டைம் வந்து 10. டிஸ்டர்பன்ஸ் இல்லையா, இருந்து என்ன சொல்லுவோம், அதிகபட்சம் இந்த டைம்க்குள்ள ட்ரெயின் வந்துரும், இல்ல ஏர்லியரா வருதுன்னா கொஞ்சபட்சம்ிக்க ஆனா ஆக்சுவலா ரன் பண்றப்போ மேக்ஸிமம் டைம் லிமிட் எவ்வளவு இதாகலாம், இந்த அப்பர் பவுண்டுக்குள்ள எடுத்துக்கலாம், இல்ல சீக்கிரமே ரன் ஆச்சு அப்படின்னா இந்த லோவர் பவுண்டுக்குள்ள. புரியுதா? சரி, அல்காரதமோட நீ பிக்ஸ் பண்ணிருக்கிற டைம், எக்ஸிகியூஷன் டைம். சோ அந்த மேக்ஸிமம் லிமிட், அந்த அல்காரதம் எவ்வளவு நேரம் ரன் ஆகும் அப்படிங்கறது இந்த இந்த 10:10 சொல்யூஷன் கொடுத்துரும். இல்ல சீக்கிரமே ரன் ஆகுது அப்படின்னா 9:50 சொல்யூஷன் கொடுத்துரும். சரியா? சோ இது ஒரு ஃபங்க்ஷனா நம்ம எழுதுறோம்னா இந்த 10 அப்படிங்கறது f of x எடுத்துப்போம். சோ இந்த அப்பர் பவுண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், அதிகபட்சம் அப்படிங்கிறது நம்ம டினோட் பண்றோம்னா பிக் ஓ நோட்டேஷன். சோ இந்த இது இருக்கு இல்லையா, இது என்னது, சீக்கிரமா வருதுன்னா உனக்கு வந்து பெஸ்ட், கரெக்ட் தானே? லேட்டா வருதுன்னா வர்ஸ்ட், சீக்கிரமா வருது அப்படின்னா பெஸ்ட். சோ அந்த பெஸ்ட் கேஸ் நம்ம எதை யூஸ் பண்ணி நோட்டேட் டினோட் பண்ணுவோம்னா ஒமேகா நோட்டேஷன். சோ இது வந்து ஒமேகா.
சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில வருது, இந்த ரெண்டு கேட்டா வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ரெண்டுக்கும் இடையில நம்மளால எஸ்டிமேட் பண்ணவே முடியல. இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு டைம்ல வருதுன்னா அது ஆவரேஜ் கேஸ். ஆவரேஜ் கேஸ் எப்படி இருக்கும்? இந்த f(x) வந்து இத விட ஜாஸ்தியா இருக்கும், ஆனா இத விட கம்மியா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் g1 எடுத்துப்போம், இது வந்து g2 எடுத்துப்போம். அப்ப f(x) எப்படி இருக்கும்? g1 விட g2 f(x) வந்து பெருசா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? g1(x) விட ஜாஸ்தியா இருக்கும், ஆனா g2 விட எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு g2(x). சோ இது என்னது? இதுனோட பெஸ்ட் வர்ஸ்ட் கேஸ். இது உன்னோட பெஸ்ட் கேஸ். இது என்னது? ஆவரேஜ் கேஸ். சோ இந்த ஆவரேஜ் கேஸ் எதை யூஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்றோம், ரொட்டேட் பண்றோம். மூணு ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, ஒன்று பிகோ, ஒன்று ஒமேகா, இன்னொன்று வந்து ஆவரேஜ் தீட்டா. ஈஸியாக டி ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக தீட்டா டி கேட்குறாங்க. டி எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குன்னு சொல்கிற ஆவரேஜாக இருக்கு அப்படியாக வச்சுக்கோங்க. ஸோ தீட்டா ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஆவரேஜ் கேஸ். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தோன்னா அல்காரதமோட டைப் ஆஃப் இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் எதை டிட்டர்மைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுனா பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அல்காரதம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த அல்காரதமோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ டைம் காம்ப்ளெக்ஸிட்டி அப்படிங்கிறது என்னது? யூஸ்வலாக இப்போ ஒரு அல்காரதம் எழுதுற ஜென்ரலாக நீ என்ன நோட் பண்ணுவ, மேக்ஸிமம் அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்பியா, மினிமம் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்பியா. நம்ம ஏதோ ஒன்று தான் பார்க்க முடியுது. எதை பார்ப்போம்? இப்போ நீ வந்து அல்காரதம் இந்த டைமில் முடிக்கணும், நீ எழுதுற அல்காரதம் அதுக்கு ஜாஸ்தியா இருக்க கூடாதுன்னு பாப்பியா, இல்ல அதோட கம்மியா இருக்கிற அல்காரதம் பாப்பியா? எது எல்லாரும் எழுதுவாங்க? எல்லாரும் கம்மியா எழுதுவாங்க. இதுக்கு வந்து இவ்வளவுதான் டைம்னா ஜெனரலா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அதனால அது கம்மியா அல்காரதம் ஈஸியா டிஃபைன் பண்ண முடியுமா? நம்ம எழுதுறப்போ டைம் ஜாஸ்தியா இருக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நம்ம ஒரு அப்பர் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த டைம் எக்ஸீட் ஆகாம இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம எழுதுற அல்காரதம் இந்த அப்பர் பவுண்ட் எக்ஸீட் ஆகாம இருக்கிறது தான் பாத்துக்கோம். ஸோ மோஸ்டா எல்லா அல்காரதமோட நோட்டேஷன் எப்படி இருக்கும்னா இந்த பிகோ நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது என்னது? இப்போ சொல்ல டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு என்னது? மேக்சிமம் டைம் டேக்கன் பை தி அல்காரதம் டு ப்ரொடியூஸ் எ ரிசல்ட் ஆர் டு எக்ஸிக்யூட். மினிமம் டைம் கிடையாது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெஃபர்ஸ் மேக்சிமம் டைம் டேக்கன் பை தி அல்காரதம். சரியா? புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, இதை நான் சொன்ன எக்ஸாம்பிள், அந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ப்ராப்ளம்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் போட்டோம் அப்படின்னா தான் உனக்கு அவுட் புட் கிடைக்கும். கரெக்டா? அந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு அல்காரதம் டிஃபைன் பண்ணணும். இப்ப டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எங்க அப்ளை பண்றோம்? இந்த ப்ராப்ளம் இல்லையா, அல்காரதம் இல்லையா, ப்ரோக்ராம் இல்லையா, அல்காரதம்ல தான். டைம் காம்ப்ளெக்ஸிட்டி இதுக்கும் எடுத்துக்க மாட்டோம், இதுக்கும் எடுத்துக்க மாட்டோம். இப்போ அல்காரதம் டைம் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் ஸ்பேஸ். சோ ஸ்பேஸ், அப்ப ஏன் ஸ்பேஸ் பத்தி பேசுற? ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மிதான். ஆனா நீ எதை சூஸ் பண்ணுவ? இப்போ ஸ்பேஸ் டைம்ல நீ எது எது பிரையாரிட்டி கொடுக்குற? ஸ்பேஸ் கொடுத்துருக்கியா டைம்க்கு? டைம்க்கு தான். கரெக்டா? சோ ஸ்பேஸ் பத்தி நீ கன்சிடர் பண்ணிக்கல, நாம எது பிரையாரிட்டி கொடுக்குறோம்? டைம். அதேதான் இங்கேயும் அல்காரிதம்லயும் நம்ம ஸ்பேஸ் வந்து இது பண்ண மாட்டோம். சோ ஏனா ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய ஃப்ரீ ஸ்பேஸே அவைலபிளா இருக்கு. சோ ஸ்பேஸ்ங்கறத வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். சோ எது டைம் கம்மியா எடுத்துக்கோ அந்த மாதிரி அல்காரிதம் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து மோஸ்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரியா? சோ இந்த அல்காரிதம்ல தான் நம்ம அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம். நீங்க சொன்னீங்க எப்படி அந்த அல்காரதம் வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொடுக்கணும், சிம்பிளா இருக்கும். சிம்பிள் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்சிட்டில மோஸ்ட் ஆஃப் யூ கன்சிடர் ஒன்லி டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி அல்காரதம். சோ மூணு நோட்டேஷன், மேஜர் மூணு நோட்டேஷன், ஒமேகா, பிகோ, தீட்டா. சோ தீட்டா அப்படிங்கறது வர்ஸ்ட் கேஸ், அதாவது மேக்ஸிமம் லிமிட். ஒமேகா அப்படிங்கறது வர்ஸ்ட் கேஸ், மினிமம் லிமிட். பிகோ ஒமேகான்றது தீட்டான்றது ஆவரேஜ்.
ஏதோ ஒரு ஆப்ஷன் வீட்டுக்கு போகணும்னு பாப்பியா இல்ல பொறுமையா கம்ஃபர்ட்